வணக்கம் நேயர்களே, இன்று டென்னிஸ் எல்போ பற்றி பார்ப்போம். அதிக நேயர்கள் கேட்டிருக்காங்க, டென்னிஸ் எல்போ வாழ்றது சாதாரண வழியா, எதனால் தொடர்ந்து வழி இருக்கிறது என்று. இந்த டென்னிஸ் எல்போ இருந்தால் வழி வந்து ரொம்பவே சிவியராக இருக்கும். கையை ஃப்ரண்ட்டில் கொண்டு போக முடியாது, சைடில் கொண்டு போக முடியாது, டர்ன் பண்ண முடியாது, ஷோட் போகிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். வழி இருக்கக்கூடிய பகுதியில் டர்ன் பண்ணி தூங்கும் போதும் ரொம்ப முள்ளு குத்துற மாதிரி இருக்கும். வழி தான் வந்து கையை வச்சு ஊனி எந்திரிக்கிற போதும் ரொம்பவே சிவியராக இருக்கும். இந்த டென்னிஸ் எல்போ இந்த பகுதியில் ஃபுல்லாகவே சம்டைம்ஸ் இன்டர்னலாக உள்ளே வந்து வீக்கம் ஏற்பட்டிருக்கும், சொல்லிங் ஏற்பட்டிருக்கும். பட் வெளியில் வந்து தெரியாது, அந்த லிகமெண்ட்டை சுற்றி உள்ளே இருக்கக்கூடிய லிகமெண்ட்டை சுற்றி சொல்லிங் ஏற்பட்டாக்க வலி வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதை வைத்து நம்ம டென்னிஸ் எல்போ என்று முடிவு செய்து விடலாம். இதை யாருக்கெல்லாம் இந்த டென்னிஸ் எல்போ வரும்னா, குறிப்பாக டிராஃபிக் போலீஸ் அதிகமாக பயன்படுத்தக்கூடியவங்க, டிராஃபிக் போலீஸ் வந்து ரைட் ஹேண்டில் வந்து ரைட் ஹேண்ட் ஆர் லெஃப்ட் ஹேண்டில் வந்து ஏற்படு அந்த வலி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இரண்டாவது, ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் அதிகமாக வேலை செஞ்சுட்டு இருந்தாலையும் டென்னிஸ் எல்போ வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மூன்றாவதாக, ரைட்டர்ஸ் டைப் ரைட்டிங் பண்ணக்கூடியவங்களுக்கும் இந்த டென்னிஸ் எல்போ வந்து அதிகமாக வரும். அடுத்தது டீச்சர்ஸ், இவங்களுக்கும் இந்த டென்னிஸ் எல்போ வரும். ஸோ இது போன்ற கண்டிஷன் இருக்கும்போது உடனடியாக மருத்துவரை அணுகி ஆரம்ப ஸ்டேஜிலே சிகிச்சைகளை மேற்கொண்டால் நிச்சயம் இந்த டென்னிஸ் எல்போ கம்ப்ளைண்ட்ஸையும் இயற்கை மருத்துவத்தில் வந்து குணப்படுத்த முடியும். ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சியாக, மெயினாக அக்குபஞ்சர் சிகிச்சையில் நம்ம ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டரில் அதிக நபர்கள் வந்து இந்த டென்னிஸ் எல்போக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. குறிப்பாக போலீஸ், டீச்சர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப் இவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து தொடர் சிகிச்சையில் வந்து கம்ப்ளீட்டாகவே குணமாயிருக்கு. நீங்கள் ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர் என்ற யூடியூப் சேனலில் போயிட்டு பார்த்தாலும் தெரியும், அதிக பேஷண்ட் வந்து ஃபீட்பேக் சொல்லியிருப்பாங்க. ஆகவே டென்னிஸ் எல்போ வந்துவிட்டது, இதற்கான சிகிச்சை முறைகளே இல்லையா என்று நினைக்காமல் ஒரு சிறப்பு அக்குபஞ்சர் மருத்துவரை அணுகி சிகிச்சை முறைகளை மேற்கொண்டால் நிச்சயம் டென்னிஸ் எல்போவையும் குணப்படுத்த முடியும். இதுபோன்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.